என்னண்ணே எப்படி இருக்கே? உட்காருதா? காட்டுக்கு போய் காவல் கண்ணுங்கிறது பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்தாங்களா? எங்க அம்மா வரத சொல்லிருப்பாங்க, என்னை கேட்டிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அண்ணே என்னண்ணே, எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்க. சொல்லு. வள்ளியம்மா பெட்டிக்கார் பாடையில கூலிச்சாமி தூங்கினேன். இப்ப டான்ஸ் வந்தோடனே முடிச்சிட்டேன். நீ ஒரு பொம்பளை புரியுதானப்பா? ஆனா இந்த எனக்கு தாத்தா மாதிரி அவர் அவரை போயிட்டு ரல்ஜடா ரல்ஜ. நீ பாதி நான் பாதி கண்ணே சிச்சி, அத பழக்கம் கிடையாது. நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் உலகமே தள்ளுபடியில இருக்கு. ஒன்னெடுத்தா ஒன்னு இலவசம், ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம், பாவடை எடுத்தா ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம், ஒரு ஆம்பிளிபார் வாங்கினா ரெண்டு யூனிட் இலவசம், ஆமா ஒரு ஜாக்கெட் வாங்கினா ஒரு பாடி இலவசம், ஒரு பெட்டி வாங்கினா ஒரு மிருதங்க கட்டை இலவசம்,
அதே மாதிரி ரெண்டு கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம், ஒரு இட்லி சட்டி வாங்கினீங்கன்னா ஒரு பணியார சட்டி இலவசம், ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம், அதே மாதிரி ரெண்டு கிளினிக் பிள்ளை ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம், அதே மாதிரி இந்த 2028 என்ன நடக்க போகுது, ஒரு வீட்டில் பொண்ணெடுத்தா அந்த வீட்டில் கொளுந்தியா இலவசம் ஆயிரும், கொளுந்தியா இல்லாட்ட மாமியா இலவசம் ஆயிரும், மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம், மாமனார் இல்லை மாமனார் செத்து போயிட்டாருன்னு வைங்க வெறும் வீட்டை முட்டிக்கிட்டே கிடக்க வேண்டியதான். அது மாதிரி ஒரு வள்ளி திருமணம் ஓட்டா ஒரு வீரவாண்டிய கட்டவுமன் நாடகம் இலவசம்னு நீங்கள் நினச்சிடாதையே அதுக்கு ரசீது ஓடணும். அதே மாதிரி ரதிதேவி எடுத்தா ரதிதேவி தங்கச்சி எனக்கு இலவசம், என் தங்கச்சி இலவசமா, தங்கச்சி இல்லையா எனக்கு, என்ன எடுத்துன்னு வையே என் தம்பி உனக்கு இலவசம், உங்க தம்பி, ஆமா உங்க தம்பி எனக்கு என்ன கொழுந்து நார்தானே, கொழுந்து நார்தான், ஆமா நீ என்ன வேணும், நான் என்ன வேணும், பொண்டாட்டி உங்களுக்கு, பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி, உன் தம்பி உன் தங்கச்சி என்ன வேணும், கொழுந்தியா, கொழுந்தியா, என் தங்கச்சி, என் தங்கச்சிக்கு உன் தங்கச்சி என்ன வேணும், நாத்துனாரு, நாத்துனாரு, எப்படி நாத்துனாரு, எப்படி நாத்துனாரு, உன்னைய நான் ஏத்துனாரு, அவங்க நாத்துனாரு, நாத்துனாரு, சரி நான் உங்களை காதலிக்கிறேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்படித்தான் சொல்ற, காதலிக்கிறது லவ் ஒன்று தான்டா, ஆமாம் என் அம்பை உன் மேல் செலுத்துகிறேன், நீங்கள் உண்மையை காதலிக்கிறீங்களா, ஆமாம் உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தால் நான் உங்களை காதலிக்கிறேன், உன்னது கிளியும் என்னது நெளியும், நான் உங்களை காதலிக்கிறேன், ஆனால் யார்கிட்ட சொல்லக்கூடாது, உனக்கு தெரிஞ்சா போதுமே இந்த ஏரியாவுக்கே தெரியுமே, அதனால சொல்லக்கூடாது, உன்னை காதல் பண்ணி பண்ணி கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் உன்னை எப்படி காப்பாத்துவேன், எப்படி உன் வீட்டுல இருந்து எனக்கு சீர்லாம் நிறைய கொடுப்பாங்க, ஆமா ஆமா பொங்க பானையில ரெண்டு கரும்பு கட்டுல ரெண்டு எப்படி எப்படி சீர் அண்டாவில் ரெண்டு குண்டாவில் ரெண்டு சீர் கொடுப்பாங்கம்மா, சீர் முக்கியமா நான் முக்கியமா, உரல் உலக்கையும் கொடுப்பாங்க, உரல் உலக்கை எதுக்கு, எதுக்கு உரல் உனக்கு உலக்க எனக்கு, சரி ரெண்டு பேரும் நம்ம சிரிச்சுக்கிட்டே குத்திக்கிட்டே வாழணும், ஏங்க என்னை விட சீர் முக்கியமா, நானே உங்களுக்கு பெரிய சீர், உன்னை விடவா உலகத்துல முக்கியம், என்னை விட உன்னைய விட வேற சீர் முக்கியமா, அதானே நானே பெரிய சீர், உனக்கு என்ன அழகுல உரைச்சா இல்ல ஆள்ல உரைச்சலா, உன் தொண்டையில உரைச்சலா இல்ல உன் மண்டையில உரைச்சலா இல்ல உன் புடவையில தான் குறைச்சலா, இப்படி இருக்கையில உன் வீட்டுல இருந்து ரெண்டு பொங்க பானையில அதிரசம் முறுக்கும் கொடுப்பாங்க, அந்த அதிரசம் முறுக்கும் எப்படி கொடுப்பாங்க, எப்படி மஞ்ச துணியை சுத்தி ஒரு பானையில அதிரசம் ஒரு பானையில முறுக்கு, எதுக்கு அதிரசம் கொடுக்குறாங்க தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில அந்த அந்த அதிரசத்தை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையில இனிப்பா வாழணும், முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, நீ புருஷனை எதிர்த்து பேசுனீண்டா சனி மூலையில வச்சு உன்னை நொறுக்கிறதுக்கு தான் முறுக்கு, அதனாலதான் இந்த இடத்துல நம்பிராசன் சொல்லிட்டு அவர் வாட்டில போயிட்டாரு, போயிட்டாரா அம்மாட்ட போயிட்டாரு, அம்மாட்டையா, ஆமா இப்ப நம்ம காட்டுக்கு வந்திருக்கோம், ஆமாங்க காட்டுக்கு வந்த உடனே என் மனசுல எப்படி எப்படி நினைச்சுக்க தெரியுமா, எப்படி, ஆமா காதல் உறங்கிடுமா, காதல் உறங்கிடுமா,
அப்பா நம்ம காட்டுல போய் கண்ணுங்க எடுத்து பார்க்க காவல் பார்க்க சொல்லிருக்காரு. சரி, வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? ஆமா, காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு. ஒரே விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு வந்தமா சுள்ளுன்னு சுருக்குன்னு போட்டமா போனமா போனமா என்னத்த தொழிலுக்கு குடிங்க போங்க. அந்த வந்து வந்தாச்சு. அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. அழகை விட அந்த அழகை விட சிறந்த அழகு நம்ம ரதிகா அவ்வளவு வர்ணிக்கிறது. மண்ணால் செய்த சிலை மண் சிலை, பொன்னால் செய்த சிலை பொச்சிலை. பாய வச்சு பாருயா, பொச்சிலையா பொற்சிலை? உங்களை சொல்லுவேன் சொல்லுவா, தேக்கு வரமாட்டோம் தெளிவாக இருந்தவளே, முருங்க வரமாட்டோம் முடிச்சு போட்டு போனவளே, முடிச்சு போட்டு போனவளே, பாக்கு வரமாட்டோம் பாட்டாக்கி உனக்காக பாடுறே. ஓ சிரிப்ப பக்கத்தாடி செல்ல செல்ல பிடிச்சா புள்ளி எங்க போட வகட்டன வெள்ளரிக்கா பிடிச்சா புள்ளி எங்க போட வகட்டன வெள்ளரிக்கா முருகனை பற்றி ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கலாம். நம்ம இடத்துக்கு தவ மனிதர்கள் வரக்கூடிய இடம் மனிதர்களை பார்த்தா